ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தித்தி ஸ்பெஷல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அஜியோவில் ஃப்ரீ டெலிவரியாக ஒரே ஒரு ப்ராடக்ட் எப்படி பை பண்ணிக்கலாம் நம்மளோட சேனலில் பார்த்துருப்பீங்க. ஃப்ரீ டெலிவரி ட்ரிக் பார்த்துருப்பீங்க. அதிலே கேஷ் ஆன் டெலிவரி சூஸ் பண்ணும்போது கன்வீனியன்ஸ் ஃபீ 29 ரூபீஸ் வரும். அதையும் நம்ம எப்படி ஃப்ரீயாக பை பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம்னு நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் டீட்டெயிலாக வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபீனு நியூவாக 9 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. அதையும் நம்ம எப்படி ட்ரிக்கியாக ஸ்கிப் பண்ணலான்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ நான் உங்களுக்காக டைம் எடுத்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஜியோவில் அஜியோ மேனியா சேல் போயிட்டுருக்கு இப்போது. அதில் நம்மளுக்கு மோஸ்ட்லி 150 குர்த்திஸ் நம்மளுக்கு திரும்பவும் ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. பட் ஸ்டாக் வந்து ரேராக தான் வருது. ஸோ லைவ் ஸ்டாக் வரும்போது நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் கன்வீனியன்ஸ் ஃபீயில் ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபீயும் ஃப்ரீயாக எப்படி பை பண்ணலான்னு ட்ரிக்கையும் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக சொல்கிறத விட ஒரு ஆஃபரோடு சொல்லலான்ட்டு குர்த்திஸ் பிராண்டட் குர்த்திஸ் ஜஸ்ட் 122 ரூபீஸ்க்கு பை பண்ணிக்கலாம். அதையும் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அஜியோமேனியா 50-90% ஆஃபர் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம விமன் சூஸ் பண்ணிக்கலாம். விமனில் குர்தாஸ் அண்ட் குர்த்திஸ் சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை ஃபில்டர் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ரேண்டமான கலெக்ஷனாக இருக்கும். நம்மளுக்கு தேவையான பிராண்டை ஃபில்டர் பண்ணுறதுனாலையும் பண்ணிக்கலாம். பட் நான் உங்களுக்கு லோயஸ்ட் ஃபஸ்ட்டு வச்சுட்டு நான் உங்களுக்கு ரேண்டமான பிராண்டாக ஷோ பண்ணி காட்ட போகிறேன். லோயஸ்ட் ரேஞ்சில் இந்த ஒரு குர்த்தி தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு. இதுலயே கலர்ஸ் கூட அவைலபிளா இருக்கு, பேட்டர்னும் வேரியஸா இருக்கு. இதுல நம்ம என்ன பண்ணிக்க போறோம்னா கிடைக்கிற சைஸை சூஸ் பண்ணி பை பண்ணிக்க போறோம். இதுல நீங்க மெயினா செக் பண்ண வேண்டியது என்னன்னா கிளாத் டைப். சோ இதனோட கிளாத் டைப் பாலி காட்டன். இதனோட எம்ஆர்பி 349 ரூபீஸ். இதை நம்ம ஜஸ்ட் 122 ரூபீஸ்க்கு பை பண்ணிக்கலாம். இஷித்வா இதனோட பிராண்ட். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கிளாத் டைப் பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நான் ரேண்டமாக ஆட் டு பேக் கொடுத்துக்கிறேன். இதுலேயே நிறைய கலெக்ஷன் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை உங்களுக்கு இந்த கிளாத் டைப்போ இந்த குர்த்தியோ பிடிக்காமல் போயிடுச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். 15 டேஸ் டைம் இருக்குது ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பாலிசிக்கு. சேல் டைமில் ஆஃபர் டைமில் உங்களோட சைஸ் இல்லைன்னா நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிற சைஸை பை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் நம்மக்கிட்ட வந்தப்புறம் எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஒரு ஆஃபர் டைமோ சேல் டைமோ முடிஞ்சதுன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் ஹை ஆகிடும். பட் நம்மளுக்கு பை பண்ண அப்புறம் ஹை ஆகலன்னா நம்மளுக்கு நோ வரி. ஸோ நம்ம எந்த ப்ரைஸ்க்கு பை பண்ணமோ அந்த ப்ரைஸ்க்கு தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் போட போகிறோம், சரிங்களா? அப்படியே நான் ரேண்டமாக ஆட் டு பேக் கொடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ துணி பிராண்ட்லையுமே நம்மளுக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு. 399 எம்ஆர்பி. இதை நம்ம 200 ரூபீஸ்க்கு பை பண்ணிக்க முடியும். துணிலேயே நிறைய கலெக்ஷன் அவைலபிளாக இருக்குது. கிளாத் டைப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரேயான் கிளாத். ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரிண்டட் குர்த்திஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது டெய்லி வேர். ஸோ நான் அதையும் ரேண்டமாக ஆட் டு பேக் கொடுத்துக்கிறேன். நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு அமௌண்ட் சேவிங்காக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும், சரிங்களா? இப்போ நான் ரேண்டமாக ஆட் டு பேக் கொடுத்துக்கிறேன். குவான்டிட்டியும் நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன் எவ்வளோ குவான்டிட்டி ஆட் பண்ணணும்னோ. நான் அப்படியே ரேண்டமாக சூஸ் பண்ணி ஆட் டு பேக் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் கூட வித் ஃப்ரீ டெலிவரியாக கன்வீனியன்ஸ் ஃபீ ஃப்ரீ ட்ரிக்காக அது மட்டும் இல்லாமல் ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபீ ஸ்கிப் பண்ணுற ட்ரிக்கையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக் பண்ண ஆவேரா பிராண்ட்லையுமே நம்மளுக்கு ஆஃபரில் இருக்குது குர்த்திஸ் எல்லாமே. 245 ரூபீஸ் கிடைக்கும் இந்த குர்த்தி. 699 எம்ஆர்பி. இதனோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரேயான் கிளாத். ஸோ ரொம்ப திக்கான கிளாத், ஒர்த்தான கிளாத்தாக இருக்கும். ஸோ நீங்கள் பை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பேக் வியூ பண்ணிக்கிறேன். பேக்கில் நம்மளுக்கான கூப்பன் ட்ரான்ஸ் கூப்பன். ஸோ அதை அப்ளை பண்ணுறதுக்காக அப்ளை கூப்பன் கிளிக் பண்ணிக்கிறேன். டோட்டல் அமௌண்ட் இங்கே 1500 அபோவ் வந்தால் தான் நம்மளுக்கு ட்ரான்ஸ் கூப்பன் ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் 1600 அபோவ் வந்திருக்கு. ஸோ நான் அப்ளை கூப்பன் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ் கூப்பன் அப்ளை பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ் கூப்பனை ஓப்பன் ஆகிடுச்சு. 158 ரூபீஸ் லெஸ் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலது அதாவது இஷித்வா பிராண்டுக்கு அப்ளை ஆகலை. ஏன்னா அது ஆல்ரெடி பெஸ்ட்டான ப்ரைஸில் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு துணி பிராண்ட் குர்த்திஸ்க்கு எல்லாமே கூப்பன் அப்ளை ஆகிட்டு 199 கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம இனிமேல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கன்வீனியன்ஸ் ஃபீ, டெலிவரி ஃபீ ஃப்ரீன்னு வந்திருக்கு. இங்கே நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் 1250 அபோவ் இருந்தாலே நம்மளுக்கு இங்கே டெலிவரி ஃபீ ஃப்ரீன்னு வந்துடும்.
பட் நம்மளுக்கு நியூவாக ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபீ 9 ருபீஸ் போட்டிருக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி சூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 29 ருபீஸ் ஆட் ஆகும். ஸோ அதை எப்படியும் ஸ்கிப் பண்ணலான்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். இதில் ப்ரொசீட் டு பேமெண்ட் கிளிக் பண்ணியாச்சுன்னா கேஷ் ஆன் டெலிவரி சூஸ் பண்ணும்போது பிளேஸ் ஆர்டர் கொடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 29 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணல இல்லையா அதனால். ஸோ நான் உங்களுக்கு மோஸ்ட்லி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா கேஷ் ஆன் டெலிவரி சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ நம்ம பேக் போயிடலாம். பேக் போயிட்டு எப்படி ஸ்கிப் பண்ணலான்னு பார்க்கலாம். பேக் போயிட்டு ஹோம் பேஜ் போய்க்கிறேன். அதே ஏஜியோ மேனியா சேல் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கலாம். உள்ளே போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆட் பேக் கொடுத்துக்கலாம். நான் இந்த குர்த்தா சூட் செட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். நான் அப்படியே ரேண்டமாக கொடுத்துக்கிறேன். இந்த ஒரு குர்த்தா சூட் செட் மட்டும் கொடுத்துட்டு இதனோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த செட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது பட் ப்ரைஸ் ரேஞ்ச் ஹையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் ஹையாக இருக்கிறது தான் சூஸ் பண்ணணும். பட் ரொம்ப ஹையாக சூஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 2000 இருக்கிற மாதிரி, 2000 சம்திங்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை ஆட் பேக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதில் சைஸ் வந்து நான் வேரியஸாக சூஸ் பண்ணும்போது எம் சைஸ் வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் இருந்தது. ஸோ அதனால் நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். நிறைய ப்ராடக்ட் இருக்கிற சைஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. எதாவது சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. நான் இந்த ஒரு குர்த்தா சூட் செட் சூஸ் பண்ணிவிட்டு அதனோட குவான்டிட்டி 10 ஆகிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மொத்த டோட்டலோட குவான்டிட்டியுமே ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா குர்த்தீஸ், அது எல்லாத்தோடவும் சேர்த்து 20 ப்ராடக்ட் வர மாதிரி ஆட் பேக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒன்றே மட்டும் வச்சுட்டு மீது எல்லாத்தையுமே இந்த மாதிரி குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றோ ரெண்டோ உங்களுக்கு பிடிச்சது அதை மட்டும் வச்சுட்டு மற்றதோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த மாதிரி தான் இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சில கலெக்ஷன் வந்து எனக்கு லெஸ்ஸான குவான்டிட்டியில் இருக்குது. ஸோ அதனால் நான் எனக்கு 1 இருக்கிறத அப்படியே விட்டுறேன். 2 குவான்டிட்டி லெஃப்ட் அந்த மாதிரி போட்டிருக்கு இல்லையா அதில் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எதுனாலையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒன்றே வச்சுட்டு கூட இன்னொன்று வேறு ப்ராண்டில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 20 வர மாதிரி டோட்டலாக 20 ப்ராடக்ட் வர மாதிரி சரிங்களா. இப்போ பாருங்கள், நான் ப்ரொசீட் டு பேமெண்ட் கிளிக் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை ரிலையன்ஸ் 1 பாயிண்ட் அதுக்கப்புறம் அஜியோ வேலெட் அமௌண்ட் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காக உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணலை. ஸோ நான் ஏதாவது பை பண்ணுறதுனா யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நான் கேஷ் ஆன் டெலிவரி சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ பிளேஸ் ஆர்டர் கொடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 29 ருபீஸ் சேம் அதே மாதிரி தான் போட்டிருக்கு. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் எப்படி எல்லா ஃபியூமே ஸ்கிப் ஆகுதுன்னு நான் உங்க கூட ஷோ பண்ணி காட்ட போகிறேன். நெக்ஸ்ட் நான் கன்ஃபார்ம் ஆர்டர் கிளிக் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கண்டினியூ டு ஷாப்பிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹோம் பேஜ் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அக்கௌண்ட் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு ஆர்டர்ஸ் இருக்கு இல்லையா ஸ்டார்டிங்கில் 1st அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இப்போ நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகிட்ருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கன்ஃபார்ம் ஆன மாதிரி ஷோ ஆகிட்ருக்கும். இப்போ நீங்கள் அந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே பாருங்கள். நான் கூப்பன் அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ ஷோ ஆகிட்டு இருந்தது பாருங்கள். 122 ருபீஸாக 1st உள்ள குர்த்தி இஷித்வாவோட பிராண்டு. நெக்ஸ்ட் துணி வந்து 200 ருபீஸாக. அதுக்கப்புறம் திரும்பவும் உள்ளது ஒன்லி 1 ருபி ஆர் 2 ருபி தான் ஆட் ஆகிருக்கு சரிங்களா. நம்ம கூப்பன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்படியோ அது 199.50 இருந்தாலுமே 200 வச்சுப்போமே எல்லாத்துக்குமே இதில் பார்த்தீங்கன்னா 1 ருபி 2 ருபி டிவைட் ஆகிட்டு இன்க்ளூட் ஆகிருக்கு. இது இப்போ புரியும் உங்களுக்கு நான் ஏன் நிறைய குவான்டிட்டி ஆட் பண்ண சொன்னேன்னு. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் டிவைட் ஆகும். மொத்தமான அமௌண்ட் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் ஃபீக்கான அமௌண்ட் வந்து 38 ருபீஸ். ஸோ அந்த 29 நெக்ஸ்ட் உள்ள 9 ஆட் ஆகிட்டு 38 ருபீஸ் வந்திருக்கு. அந்த 38 ருபீஸும் இந்த மாதிரி 1 ருபியா 2 ருபியா டிவைட் ஆகும் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இதில் டோட்டல் அமௌண்ட் டு பி பெய்டு அந்த மாதிரி வருது இல்லையா, அது நம்மளால் இந்த 17,596 பே பண்ணணுமா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு குர்தாஸ் ஆகட்டும் குர்திஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக சிங்கிள் சிங்கிளாக தான் டெலிவரி ஆகும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒரே பிராண்டில் ஒரே இதில் இருந்துச்சுன்னா 2 அந்த மாதிரி டெலிவரி ஆகும். ஸோ நீங்கள் இதை பற்றி வரி பண்ணிக்கவே தேவையில்லை. ஒரு ப்ராடக்ட் டெலிவரி ஆகுதுன்னா அந்த ஒரு ப்ராடக்டான அமௌண்ட் மட்டும் பே பண்ணால் போதும். இப்போ 122 ருபீஸ்க்கான ப்ராடக்ட் டெலிவரி ஆகும்போது 122 ருபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் பே ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மெயில் வந்துடும். மெயிலில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் டெலிவரி ஆகுதோ ஃபோட்டோ வித் அமௌண்ட்டோட நம்மளுக்கு டீட்டெயிலில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வச்சுட்டு தேவையில்லாத கேன்சல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ
நான் டீட்டெயிலாக சொன்ன ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணியாச்சுன்னா ஜஸ்ட் 1 ருபியோ 2 ருபியோ தான் பே பண்ணிக்க முடியும். 38 ருபீஸோ இல்லை 138 ருபீஸோ பே பண்ணவே தேவையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ அமௌண்ட் சேவிங்காக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் சிங்கிள் சிங்கிளாகவும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.